இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இச்சகத்தில் உள்ளவர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இந்த வார்த்தை நேற்று ராத்திரி என்னோட காதல கேட்ட மாதிரி இருந்துச்சு. 4 போலீஸ் ஆபீசர்ஸ் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல முகிலனை இழுத்துட்டு போறாங்க. அந்த வேலையிலும் கொஞ்சம் கூட கம்பீரம் குறையாத முகிலனோட முழக்கங்கள் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இத்தனை நாட்கள், கிட்டத்தட்ட 140 நாட்கள், பிப்ரவரி 15 அப்புறம் காணாமல் போன முகிலன் இவ்வளவு நாள் எங்க போனாருன்னு தெரியாம இருந்த மக்களுக்கு லாஸ்ட் மந்த் சிபிசிஐடி சொல்லி இந்த ஒரு விஷயம், முகிலன் உயிரோட இருக்காரு, அவர் எங்கேயோ ஒரு நாட்சேல் ஏரியால இருக்காரு, நிச்சயமா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி சொல்லியிருந்துச்சு. இதுல இருந்து முகிலன் கொஞ்சம் உயிரோட இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. இந்த வேலையில நேற்று ராத்திரி வந்த வீடியோ முகிலன் உயிரோட இருக்கிறாருன்றது உறுதி செஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். முகிலன் அதுக்கான தாடிகளோட அந்த மெலிந்த உடல், முன்னாடி இருந்த அந்த கட்டு எல்லாமே குறைஞ்சதாலும் அவரோட வார்த்தைகள்ல எந்த கம்பீரமும் குறையல. அதே முழக்கங்களோட அதே கம்பீரத்தோட நம்மளோட அணு உலைக்கு எதிராகவும் நம்மளோட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் முழக்கங்களை இட்டுட்டு வந்த முகிலன் அவர் சொன்ன அந்த வீடியோல ஒரு வார்த்தையை நிச்சயமா நீங்க கவனிச்சீங்களா தெரியல, அவர் ஆந்திர மக்களுக்கும் சேர்த்துதான் அந்த முழக்கங்கள் அவரோட தன்னோட முழக்கங்கள் இருந்துச்சு. அதுல ஆந்திராவில் அமைவருக்கும் அணு உலைக்கு எதிராகவும் அவர் முழக்கங்களை முன்னாடி வச்சாரு. இதை பார்க்கும்போது 1967ல் சேகுவாரேவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் அந்த ஆங்கில ஏகாதிபத்துக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது இவன் தானா அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு ஒரு டவுட் வந்து கேட்குறாரு. இந்த தாடியோட மெலிஞ்ச உடம்போட அழுக்கு சட்டையோட இருக்கிற இந்த ஒரு தனி மனிதனாக இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நேற்று முகிலன் எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. ஒரு பெரிய கர்ஜனை, அந்த முழக்கங்களில் இருந்த கம்பீரம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம தமிழ் மக்களுக்கான போராளி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான போராளி. அவர் முன்வைச்ச கோரிக்கைகள்ல இருந்து தெரிஞ்சிச்சு ஆந்திராவோட அமைவருக்கும் அணுகுலுக்கு எதிராகவும் போராட்ட முழக்கங்கள் இருந்துச்சு. ஸோ என்னோட எண்ணம் அப்படின்னா முகிலனை வந்து நிச்சயமா யாரும் கடத்தி கொண்டு போகலை, அதே மாதிரி முகிலன் தலைமறையாக ஒளிஞ்சும் வாழலை அப்படின்றது இதில் இருந்து தெளிவாக தெரியுது. இந்த 140 நாட்களும் முகிலன் வந்துட்டு ஆந்திராவில் அமைவருக்கிற இந்த அணு உலைக்கு எதிராக மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறதுக்காக தான் ஆந்திரா போயிருப்பார் அப்படின்றது என்னோட எண்ணமாக இருக்கு. இது விசாரணைகளுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் அப்படின்னு தெரிய வரும். ஒரு சாமானியன் சக மனிதன் நம்ம கூடவே சேர்ந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக போராடுற ஒருத்தனை நம்ம விட்டுறக்கூடாது, அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட தேசத்தை பாதுகாக்க யாருமே இல்லாமல் போயிடுவாங்க, அதே மாதிரி நல்லவங்க எல்லாருமே பயந்து ஒதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முகிலனுக்கு பின்னாடி நம்மளாம் நிற்கணும், முகிலனுக்கு துணை செய்யணும். இன்னைக்கு முகிலனுக்கு நேற்று ராத்திரி 9:45 இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆந்திர கவர்மெண்ட்டை கேட்டு முகிலன் வந்து காட்பாடியில் வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆந்திர கவர்மெண்ட். அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு மேலே வந்துட்டு முகிலன் 1 மணி நேரத்துக்கிட்ட விசாரணை நடந்ததுக்கப்புறம் அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ எக்மோவில் வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கிறதா தகவல் இருக்கு. ஸோ முகிலனுக்கு எதுவும் நடக்காமல் முகிலன் மேலே பாலியல் குற்றமாக பதிவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியிலும் வதந்திகளும் வருது. என்னன்னா அவரோட ஊர்ல இருந்தே ஒரு பெண் வந்துட்டு தன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகிலன் சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு பாலியல் புகார் ஒன்று அவர் மேலே பதியப்பட்டிருக்கு. நிச்சயமாக இது புனையப்பட்ட வழக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது அதை புரிஞ்சிக்க முடியும். முகிலனுக்கு பின்னாடி நம்ம நிற்கணும், நிச்சயமாக முகிலனுக்கு சப்போர்ட் பண்ணணும். முகிலன் மாதிரியான தேசத்தின் மேலே அக்கறை இருக்கிற பல பேர் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த விஷயத்தில் ஒரு கண்டன குரலையும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நந்தினியோட நிலைமை என்ன அப்படின்றது இன்னைக்கு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. 5 திருமணம் வச்சது நிலையில அவங்களுக்கும் நினைச்சதில்லை. இந்த மாதிரி தேசத்துக்கு போராடுற எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலையில் ஒடுக்கப்படுறாங்க இல்லை அழிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் நம்ம துணை நிற்கணும். அவங்க நமக்காக தான் போராடுறாங்க, நம்ம அடுத்த சந்ததிக்காக தான் போராடுறாங்க, நம்ம இயற்கைக்காக தான், நம்ம தேசத்துக்காக தான் போராடுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்காக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். அதுக்காக தான் இந்த வீடியோவே செய்யணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், முகிலன் திரும்ப வந்துட்டாரு. நம்ம மக்களுக்காக கண்டிப்பாக போராடுவார். நன்றி.